தமிழ்நாட்டில் வைரஸ் பகுப்பாய்வு மையம் அமைக்கப்படும் என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் இதுவரை 3 பேருக்கு டெல்டா பிளஸ் கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சென்னையைச் சேர்ந்த செவிலியர் மற்றும் காஞ்சிபுரம் மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். மாநிலம் முழுவதும் ஏற்கனவே டெல்டா பிளஸ் தொற்றினால் பாதிப்படைந்தவர்கள் உள்ளனரா என்று ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னையில் டெல்டா பிளஸ் உள்ளிட்ட தொற்று மாதிரிகளை கண்டறியக்கூடிய அதிநவீன பரிசோதனை மையங்களை 2.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான அனுமதி மத்திய அரசிடம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை தரமணியில் உள்ள மத்திய பாலிடெக்னிக் கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள சேவையை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு மாணவர்கள் நேரடியாக கல்லூரிக்கு வந்து விண்ணப்பிக்காமல் இருப்பதற்கு இத்தகைய சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் நியமனங்களில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் நியமிக்கப்படுவார்களா என்பது குறித்து துணைவேந்தர் நியமன கமிட்டிதான் முடிவு செய்யும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தனியார் கல்லூரிகளில் 75% மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும், அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். திருவண்ணாமலையில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ராணுவ ஆள் சேர்ப்பில் வெற்றி பெற்றவர்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 25ஆம் தேதி சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தில் தொழில்நுட்ப சிப்பாய், செவிலிய உதவியாளர், கால்நடை செவிலிய உதவியாளர், எழுத்தர், பண்டக காப்பாளர் மற்றும் பொதுப்பிரிவு பணிகளில் சேர்வதற்கு இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. இதற்கான தேர்வு அனுமதி சீட்டினை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள ராணுவ ஆள் சேர்ப்பு அலுவலகத்திலிருந்து ஜூலை 1ஆம் தேதி முதல் காலை 8:30 மணியிலிருந்து பிற்பகல் 2:30 மணிக்குள் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நிர்வாகத்தின் செயல்பாடுகளை தடுக்க முற்படும் அதன் நிர்வாக இயக்குநர் ஜீவா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக் கோரிய மனுவை 3 வாரங்களில் பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்கும்படி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை இயக்குநர் குழு கூட்டம் நடைபெற வேண்டும் என்ற நிபந்தனையை நிறைவேற்ற நிர்வாகம் முன்வராததால் இந்த வழக்கு தொடரப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்த விபத்தில் 40 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தெற்கு மும்பையின் போர்ட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மகாராஷ்டிரிய அரசின் வீட்டு வசதி வட்டார மேம்பாட்டுக் குழுவின் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலை 3வது தளத்தில் உள்ள மேற்கூரை எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்தது. இதில் அங்கிருந்தவர்கள் நூல் இலையில் உயிர் தப்பினர். யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் அங்கு சிக்கியிருந்த 40 பேரையும் பத்திரமாக மீட்டனர்.